Hello friends, welcome back to our channel. In the video, I will comment on the sisters. I will tell you thyroid tablet. I THS tell you that I will tell you that tablet will tell you that I will tell you that I will thyroid problem I will tell you treatment tablet will tell you that I so tell you that I will tell you that I will tell you that I will இந்த தைராய்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஹார்மோன் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வருஷம் பிரெக்னன்சி டியிலே ஆகுது அப்படி நீங்க செக் பண்ணும்போது பேசிக்கா பண்ணக்கூடியது தைராய்டு டெஸ்ட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ब्लड டெஸ்ட் அப்படினு எடுத்தாலே pregnancy இல்ல irregular சம்பந்தப்பட்ட டெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து thyroid test வந்து கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏனா thyroid problem இருக்கவங்களுக்கு தான் mostly irregular பிரச்சனை இதெல்லாம்மே வரும். அந்த thyroid problem இருக்கு அப்படினா சோ இது என்ன பண்ணனும்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த thyroid வந்து ரெண்டு விதத்துல இருக்கு. இப்போ எப்படி இந்த PCOD PCOS-னா நம்ம சொல்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு வரதுக்கு. ஒன்னு வந்து நம்ம lifestyle இன்னொன்னு வந்து மரபணுலயே நம்ம parents-க்கு யாருக்காவது அம்மாக்கு அத்தைக்கு யாருக்காவது இருக்கு அப்படினா இந்த PCOD நீர் கட்டி நமக்கு வரும். அதே மாதிரி தான் இந்த தைராய்டு பிரச்சனையும் ஒன்னு வந்து இயற்கையவே மரபணுலயே வரக்கூடிய தைராய்டு இன்னொன்னு வந்து உடல் எடை நீங்க அதிகமானதுனால வரக்கூடிய தைராய்டு சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா தைராய்டு வந்தனால weight போட்டுருக்காங்களா இல்ல weight போட்டனால தைராய்டா அப்படின்றது தெரியாது சோ தைராய்டு இருந்தா weight போடும் weight போட்டா தைராய்டு ஆகலாம் சோ இதே மாதிரி தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி PCOD மாதிரியே தான் அந்த தைராய்டு கிட்டத்தட்ட ஹார்மோன் இம்பாலன்ஸ் அந்த தைராய்டு அப்படின்றதும் ஒரு ஹார்மோன் அது குறிப்பிட்ட அளவு இல்லாம இம்பாலன்ஸா இருக்கும்போது நம்ம உடம்புல வந்து நமக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள பாதிக்குது பிரெக்னன்சி வந்து தள்ளி போகுது சோ இந்த THS T3 T4 இந்த மூணு விஷயங்கள தான் Main and a thyroid hormone. In the moon, alava when the correctana or curpita alava the irkano, and the alava would a kuda korea irkumboda thyroid problem on the verde. So, thyroid lay rendu different thyroid one hypothyroidism, one hyperthyroidism. Hypothyroidism to the patina, naraya percutunur sada with the pengalaki irka kudia. The hypothyroidism lay enna ho abdin patina, and the TSH abdinam solrola, and the TSH one the. அதிகமா இருக்கும் அது எவ்வளவு நார்மலா ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு இருக்கணும் அடல்ட்க்கு அப்படிን பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 5 குள்ள இருக்கணும் ஆனா பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற பெண்களுக்கு 2.5 அதை விட கம்மியா இருந்தா நல்லது சோ 3 வரைக்கும் இருக்கலாம் இப்போ நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்க உங்களுக்கு வந்து ब्लड டெஸ்ட் எடுக்கறாங்க அதுல TSH வந்து 3 குள்ள இருக்கு அப்படினா உங்களுக்கு நல்லது 3 விட அதிகமா இருக்கு 4.5 இருக்கு இந்த மாதிரி 3 விட அதிகமா இருக்கு அப்படினா டாக்டர் வந்து மோஸ்ட்லி டேப்லெட் வந்து கொடுப்பாங்க அந்த தைராய்டுக்கு சோ அந்த THS வந்து அதிகமா இருக்கு சோ டேப்லெட் வந்து நீங்க போடணும் அப்படினு இதே 2.5 1.5 இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படினா டேப்லெட் வந்து கொடுக்க மாட்டாங்க சோ இந்த TSH வந்து அதிகமா இருக்கிறது தான் ஹைப்போதைராய்டிசம்னு சொல்றாங்க இதுதான் நமக்கு வந்து பிரெக்னன்சிக்கு अफेக்ட் பண்ணுது ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்றது வேற அது பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவ்வளவா யாருக்கும் இருக்காது ரொம்ப ரேரா தான் இருக்கும் சோ இந்த வீடியோல இந்த THS வந்து 2.5 க்கு மேல இருக்கு 3 க்கு மேல இருக்கு அப்படினா நீங்க என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்க்க போறோம் So, if you have first thyroid, you can தெரிஞ்சிருச்சு அப்படினா நீங்க உங்க பாடி weight வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும் சோ முன்னாடி அதாவது நான் சொன்னது அந்த டீனேஜர் எல்லாம் உங்களுக்கு பாடி weight எப்படி இருந்துச்சு இப்போ வந்து weight போட்டுருக்கு சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் நமக்கு உடம்பு வந்து பாடி weightனால தான் தைராய்டு வந்திருக்கு அப்படின்றது சோ first வந்து weight வந்து கம்மி பண்ண ட்ரை பண்ணனும் weight கம்மி பண்றது வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப தைராய்டுக்குன் கிடையாது pregnancy சம்பந்தப்பட்டது உங்களோட menstrual cycle எல்லாத்துக்குமே உடல் எடை குறைக்கிறது ரொம்ப நல்லது சோ ஒரு 60 மேல 65 70 இந்த மாதிரி இருக்கீங்க 60 க்கு மேல அப்படினாலே அது வந்து கொஞ்சம் அதிகமான weight சோ 60 க்கு மேல இருக்கீங்க அப்படினா நீங்க வந்து weight குறைக்கணும் weight குறைக்கிறதுக்கு நிறைய டயட் இருக்கு டயட் ஃபாலோ பண்ணலாம் இல்ல எக்சர்சைஸ் ஃபாலோ பண்ணலாம் ஃபுட் மூலமா குறைக்கலாம் சோ நிறைய வழி இருக்கு நான் நிறைய वीडियोस வந்து weight loss பத்தி நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் சோ அதோட वीडियोसலாம் பாத்தீங்கன்னா weight loss அப்படிን பிளேலிஸ்ட்லயே இருக்கும் நீங்க அத போய் பாருங்க அதுல ஏதாவது ஒரு நீங்க ஒரு எக்சர்சைஸ் மூலமாலோ இல்ல டயட் மூலமாவோ நீங்க வந்து weight குறைக்கலாம் weight குறைச்சிட்டே extra என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணனும் இந்த THS அதிகமா இருக்கு அப்படினா என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணனும் ஃபுட் சேஞ்ச் பண்றன்றத பார்க்கலாம் அயோடின் உப்பு சோ அயோடின் உப்புனே நீங்க வாங்குனாலே salt-லயே நார்மல் salt கல் உப்பு இருக்கும் அயோடின் அயோடைஸ்டு salt அயோடைஸ்டு உப்புன் இருக்கும்ல அந்த அயோடைஸ்டு உப்பு வந்து நல்லது அந்த THS தைராய்டு ப்ராப்ளம்க்குலாம் நல்லது ஆனா அந்த உப்பு வந்து அந்த அயோடின் உப்பு வந்து நம்ம அளவுக்கு அதிகமா சேக்கும்போது என்ன ஆகும்னா THS வந்து இன்னும் கொஞ்சம் ஹையாக வாய்ப்பு இருக்கு சோ நீங்க அயோடைஸ்டு உப்பு வந்து கம்மி
பண்ணணும். ஸோ ஓவராலாக உங்கள் ஃபுட்டில் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து அயோடைஸ்டு சால்ட் சேர்த்துக்கலாம். மீதி உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா, இந்த ஹிந்துப்புன்னு சொல்லுவாங்கள்ல ரெட் கலர் சால்ட்டு, இல்லைனா வந்து கல்லுப்பு, இந்த நார்மல் அயோடைஸ்டு இல்லாத நார்மல் உப்பே பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் கல்லுப்புன்னு போட்டிருக்கோம். ஸோ அந்த உப்பு இல்லைனா அந்த ரெட் சால்ட்டு, இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எக்ஸ்ட்ரா உப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஸ்பூன் தான் நீங்கள் அயோடைஸ்டு உப்பு சேர்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த அயோடைஸ்டு உப்பு நீங்கள் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஓவராலாக நீங்கள் ஒரு ஆளுக்கு ஹாஃப் ஸ்பூன் தான் நீங்கள் சேர்க்கணும். ஸோ நீங்கள் எல்லா ஃபுட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா வீட்டில் சேர்த்து சமைப்போம்ல, அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த உப்பு போடாமல் கொஞ்சம் ஃபுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு தகுந்த மீதி உப்பு பத்தலைன்னா மற்ற கல்லுப்பு வந்து சேர்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பட் போக போக பழகிரும். ஹாஃப் ஸ்பூன் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அயோடைஸ்டு சால்ட் சேர்க்கணும். அதை விட அதிகமாக மூணு வேலைக்கும் நீங்கள் எல்லா வேலையிலையும் உங்கள் ஃபுட்டில் நீங்கள் சால்ட்டு சேர்க்கும் போது அயோடின் அளவு வந்து அதிகமாகி அந்த THS வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அளவு கிடைக்கணும். அப்படி இல்லைனா கூட நமக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் ப்ராப்ளம் வரும். இந்த செலேனியம் என்னென்ன ஃபுட்டுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, சிக்கன், அதுக்கப்புறம் ப்ரௌன் ரைஸ். ஸோ ப்ரௌன் ரைஸ், எக்கு, ஈரல், கீரை, இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த செலோனியம் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒன்று ஒரு ஒரு நாள் நீங்கள் வந்து அல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிக்கனு, எனக்கு வந்து டெய்லி நான் சிக்கன் எப்படி சாப்பிடுவேன், ஃபிஷ் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃபுட்டில் வந்து நீங்கள் ப்ரௌன் ரைஸ் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ப்ரௌன் ரைஸ் வந்து நீங்கள் வடித்து யூஸ் பண்ணிக்கலாம். குக்கர் சாதம் ஏதோ ஒன்று ப்ரௌன் ரைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் சிக்கன், கீரை அடிக்கடி, எக்குனா எக்கெல்லாம் நம்ம டெய்லி ஓரளவு சாப்பிட முடியும். ஸோ எக்கு, ஈரல் வாரத்தில் ஒரு நாள், ஈரை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை, ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷு, சிக்கன், ப்ரௌன் ரைஸ், கீரை, எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஃபுட்டில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிரேசில் நட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த பிரேசில் நட் அப்படின்றது பாதாம், பிஸ்தா இது மாதிரி ஒரு நட். நீங்கள் மற்ற ஃபுட்டு சேர்க்காட்டிங்கன்னா இந்த பிரேசில் நட் சேர்த்தா கூட போதும், உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த செலேனியம் வந்து கிடைக்கும். இது எப்படி வாங்குறது அப்படின்னா ஆன்லைனில் கிடைக்கலாம். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லாத நட்ஸே கிடையாது, எல்லா விதமான நட்ஸும் இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் கூட அமேசானில் பார்த்து அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் ஆன்லைனில் கூட வாங்கிக்கோங்க. ஒரு நாளைக்கு அந்த ரெண்டு மூணு பிரேசில் நட் நீங்கள் சாப்பிட்டா போதும், உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த செலேனியம் கிடைச்சிடும். ஸோ ஃபுட்டு வந்து மெயினாக அந்த செலேனியம் அண்டு அயோடின் இது ஈக்குவல் அளவில் இருந்தாலே உங்களுக்கு வந்து இந்த THS வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். என்ன மாதிரியான உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி, இதெல்லாம் நார்மல், அரிசி, பருப்பு இதெல்லாம் நார்மலாக சாப்பிட்லாம். ஆனால் நீங்கள் வெயிட் கம்மி பண்ணுறீங்கல்ல, ஸோ ரொம்ப அரிசி ரொம்ப பருப்பு சேர்த்துக்காதீங்க, மீடியமாக கொஞ்சம் அளவில் சேர்த்துக்கோங்க. ஸோ வேற என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடக்கூடாது, ரொம்ப ரேராக எப்போயாவது சாப்பிட்லாம். வாரத்தில் ரெண்டு நாள், அதாவது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கோதுமை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கோதுமைலாம் சேர்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த THS வந்து கம்மியாகாது. ஸோ மில்லட்ஸ், அதே மாதிரி சிறுதானியங்கள், இது நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ற பழக்கம் இருக்கவங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க, இல்லைனா நார்மலாகவே சாப்பிட மாட்டேன் இந்த மில்லட்ஸ் சாப்பிட்ற பழக்கம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ கோதுமை, இந்த சிறுதானியங்கள், மில்லட்ஸ், கம்பு, சோளம் இந்த மாதிரி வகைகள் வந்து சாப்பிடக்கூடாது. அது கூடவே வேற என்ன அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட் அப்படின்றது ஏற்கனவே ரெடி பண்ணி இருக்கக்கூடிய லேஸு, சிப்ஸு, மேகி இந்த மாதிரி வரக்கூடியது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளி வெளி சைடில் கிடைக்கக்கூடிய இந்த KFC, பர்கர், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு. ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து கெட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பதப்படுத்தியிருப்பாங்களே அந்த ஃபுட்டு வந்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மில்க் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் வருது. ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கவங்களுக்கு தான் மில்க் எடுக்கக்கூடாது. ஹைப்போ தைராய்டிசம், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஹைப்போ தைராய்டிசம், டு CHS வந்து நார்மல் அளவை விட அதிகமாக இருக்குது அப்படின்றவங்கலாம் மில்க் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸோ தப்பு கிடையாது. ஸோ நார்மலாக நீங்கள் தண்ணி ஊற்றி எப்படி டீ, காஃபி, பால் எடுப்பீங்களோ அதே அளவு எடுத்துக்கலாம். பாலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஸோ அதே மாதிரி கிழங்கு வகைகள் சாப்பிட்லாமா, காலிஃப்ளவர் சாப்பிட்லாமா, இந்த மாதிரி ப்ரோ கேபேஜ் சாப்பிட்லாமா, இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட் வருது. இதெல்லாம் நம்ம எப்போயாவது சாப்பிட்லாம். ஸோ காலிஃப்ளவர்லாம் நம்ம வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் நம்ம வீட்டில் வைக்க போகிறதில்ல, ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம வைப்போம். அதே மாதிரி தான் முட்டைகோஸ், ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் நம்ம முட்டைக்கோஸ் வைப்போம். அதுவும் நம்ம அந்த செய்கிற ஃபுல்லாக முட்டைக்கோஸையும் நம்ம சாப்பிட போகிறதில்ல, காய் வந்து கொஞ்சோண்டு தட்டில் வச்சு கொஞ்சமாக தான் நம்ம சாப்பிட போகிறோம். அது சாப்பிட்றனால நமக்கு இந்த மாதிரி தைராய்டு இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ எல்லா காய்கறி, பச்சை காய்கறி, கீரை எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கிழங்கு வகைகள், கேபேஜ் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடாம வாரத்தில் ஒரு நாள், பத்து நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு தைராய்டு ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு THS,
T3, T4 எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். THS வந்து 3 மேலே இருக்குது. அதே மாதிரி T3 வந்து கொஞ்சம் 100 விட கம்மியாக இருக்குது. T4 வந்து 4.5 விட கம்மியாக இருக்குது. T3, T4லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது T3 வந்து 100-200 இருக்கணும், T4 வந்து 4.5-லேருந்து 12-க்குள்ளே இருக்கணும். இந்த அளவை விட கம்மியாக இருக்குது. T3, T4 ரொம்ப கம்மியாக இருக்குது, THS வந்து அதிகமாக இருக்குது, 3.5 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் சொன்ன மாதிரி வெயிட் கம்மி பண்ணணும், அயோடின் உப்பு அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, நாரோல் உப்பு எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு 1/2 ஸ்பூன் தான் அயோடின் உப்பு எடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த செலேனியம் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். அது எது எதில் இருக்குது அப்படின்னா ஃபிஷ்ஷு, சிக்கன், ப்ரௌன் ரைஸ், கீரை, எக்கு, ஈரல், பிரேசில் நட், இதிலெல்லாம் நிறையா இருக்குது. கோதுமை மில்லட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும், ப்ராசஸ்டு ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும். அரிசி பருப்பு அளவு எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய கேபேஜ், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வாரத்தில் இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை சேர்த்துக்கலாம். அடிக்கடி சேர்க்கக்கூடாது கிழங்கு வகைகள் இதெல்லாம். பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா THS வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கம்மியாயிரும். அதாவது நான் சொன்ன மாதிரி 2.5-க்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து நார்மல் ரேஞ்ச், உங்கள் மென்சுரல் சைக்கிளை அது பாதிக்காது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, எனக்கு அந்தளவுக்கு வந்து எனக்கு பொறுமை இல்லை, ஆல்ரெடி எனக்கு வந்து மேரேஜ் ஆகி ரொம்ப மந்த்ஸ் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஸோ நான் உடனே ப்ரெக்னென்ட் அடையணும் அப்படின்றவங்க டேப்லெட் கண்டிப்பாக போடணும். டேப்லெட் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் கண்ட்ரோல். அப்படி இல்லைன்னா இந்த விஷயங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும். கூடவே என்ன பண்ணலாம், இந்த தைராய்டு டேப்லெட் ப்ளஸ் இந்த ஃபுட்டு இதோட சேர்த்து நீங்கள் வந்து இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு பவுடர், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் தைராய்டு ப்ராப்ளமுக்கு இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு பவுடர் நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே ஈஸியாக வந்து ப்ரெக்னென்சி வந்து அடைய முடியும். ஸோ தைராய்டுனால உங்களுக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போகுது அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஃபுட்டு இந்த லைஃப் ஸ்டைல் ஹேபிட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் அடைய முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜாண்டு. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.